வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது நிஃப்டி 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 130-140 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி இறங்கிட்டு இருந்தது. ஆனால் அங்கேருந்து எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு ஷார்ப் ரெக்கவர் அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நிஃப்டி ஐடி பார்க்கும்போது ஒரு 2.5% கிட்ட 2.25-30% வரைக்கும் கீழே இறங்கிட்டு இருந்தது. கடைசியில் எண்ட் ஆஃப் த டேல க்ளோசிங் பார்க்கும்போது வெறும் 1.28% மட்டும்தான் ஒரு டிக்ளைன் அப்படிங்கிறது நிஃப்டி ஐடிலையும் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக நல்ல ஒரு ரெக்கவர் அப்படிங்கிறது நடந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் முடிச்சிருக்காங்க. FIIs அண்ட் DIIs டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா FIIs பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு பையிங்கில் தான் இருக்காங்க. 4710 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. DIIs பார்க்கும்போது 958 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இல்லை இப்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் ட்ரேடிங் செஷனில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளாக் டீல்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. மோஸ்ட்டாக நிறையா பங்குகளில் வந்து இந்த பிளாக் டீல்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுலேயும் எங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பை வேல்யூ அண்ட் செல் வேல்யூ அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது KTK பேங்க் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ கர்நாடகா பேங்க் பற்றி சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ கர்நாடகா பேங்க் பற்றி லெவல்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தது தான். ஸோ அதனால் நான் அப்டேட் எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கர்நாடகா பேங்க்கில் இருந்துட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். 2 times பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கர்நாடகா பேங்க்கில் ஹிட் ஆச்சு. 216 பிலோ போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும்ன்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 2 times ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிது. ஆனால் நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்டம் அப்படிங்கிறது கர்நாடகா பேங்க்கில் நடந்திருக்கு. பெரிய பெரிய HNIs அப்படிங்கிறவங்கெல்லாம் கர்நாடகா பேங்க்கை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு அப்டேட் வந்திருந்தது. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா QIB வந்து கர்நாடகா பேங்க் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் எல்லாம் வரும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் கர்நாடகா பேங்க் ஏற்றிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 250 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குது. மேபி QIB வந்தாங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் வந்து டிப் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் வந்து இந்த QIB நடக்கும். ஸோ QIB நடக்கும்போது எல்லா ஷேரோட ப்ரைஸும் ஒரு 5% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்ஷன் ஆச்சுன்னா அந்த டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அப்போவும் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 250. ஸோ இந்த டைமில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ கன்சிடர் பண்ண வேண்டிய லெவல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. 216 அப்படிங்கிறது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ணதுலேருந்தே இந்த ஸ்டாக் ஒரு 10% கிட்ட ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வழங்கியிருக்கு. அதனால் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் வரப்போகிற நாட்களில் KTK பேங்க்குக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும். அந்த அப்டேட் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத இந்த KTK பேங்க்கில் நம்ம மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது PI இண்டஸ்ட்ரீஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ நேற்றே பார்த்திங்கன்னா PI இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய அளவுக்கான ஒரு ஃபால் அப்படிங்கிறது நடந்திருந்தது. காரணம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கம்பெனிக்கு அதே சேம் ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நாங்கள் செல் பண்ண போகிறத ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்கு 2000 டன்னுக்கான ப்ராஜெக்ட் அப்ரூவலும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நேற்று PI இண்டஸ்ட்ரீஸ் வந்து கீழே இறங்கியிருந்தது. இதுக்கு PI இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் நம்பி இல்லை. ஸோ நாங்கள் வெல் டைவர்சிஃபைட் பண்ண போர்ட்ஃபோலியோ எங்கள் கையில் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். இதனால் எங்களோட வருவாயில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ட்டு PI இண்டஸ்ட்ரீஸ் தலைமை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ PI இண்டஸ்ட்ரீஸில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு PI இண்டஸ்ட்ரீஸில். பட் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட்லைன் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓரளவு பார்த்திங்கன்னா இந்த அக்ரோகெமிக்கல் செக்டரில் இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறத டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து இன்றைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்கு, லைட்டாக கட் பண்ணியிருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டேயில் பார்க்கும்போது அகெயின் வந்து சப்போர்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த சப்போர்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் IPO. ஸோ இந்த டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் IPO ரீட்டைல் போர்ஷன் பார்த்திங்கன்னா 19 times வந்து புக் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா 5.7 times வந்து புக் பண்ணியிருக்காங்க இந்த டோம்ஸ் IPOவை. இந்த IPOவை நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு மூணு நாலு ஐபிஓஸ் எடுத்துகிட்டு இதில் எந்த ஐபிஓ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஐபிஓ லிஸ்டிங் எண் அதிகமாக கிடைக்குதோ அந்த ஐபிஓ தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டாக இருக்கிற ஐபிஓ நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். சில ஐபிஓஸ் பார்க்கும்போது 100% வந்து ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கும், லிஸ்டிங் எண் தர மாதிரி. சில ஐபிஓ 60%, சில ஐபிஓ 70% அப்படின்ட்டு இருக்கும். அதுக்காக 60% ஐபிஓ வந்து மோசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஐபிஓவில் எது லிஸ்டிங் எண் அதிகமாக கிடைக்குதோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ண தான் முடியும். ஸோ எது பெஸ்ட்டு அப்படின்றலாம் நம்ம இதில் சொல்ல முடியாது. ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதில் எதில் லிஸ்டிங் கெயின் அதிகமாக கிடைக்குமோ அதை கன்சிடர் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால். அடுத்தது பேடிஎம். ஸோ பேடிஎம்க்கு வந்து சில இன்ஸ்டிடியூஷனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயம் ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் மோத்திலால் ஓஸ்வால், அப்புறம் ஜெஃப்ரீஸ் எல்லாம் பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க பேடிஎம் ஸ்டாக்குக்கு. அதுவும் இல்லாமல் 1000 ரூபீஸ் வந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டும் பேடிஎம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பேடிஎம்ல என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூஸான ஒரு டவுன்ஃபால் இருக்குது. கடைசியாக அந்த வாரன் பஃபட் வந்து செல் பண்ணும்போதும் அங்கேருந்தும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு இறக்கத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போது 600 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 ரூபா வரைக்கும் மேலே போயிட்டு 998 ரூபா வரைக்கும் போயிருக்கு இதோட ஹை. அங்கேருந்து 600 ரூபீஸ்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து கரெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் லாஸ்ட் இயர் எண்டிங்கில் 440 ரூபாவில் இருந்தது. 440 ரூபாவில் இருந்து 998 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு. 1000 ரூபானே நம்ம போட்டுக்கலாம், ஒரு 560 ரூபீஸ் கிட்டத்தட்ட டபுள் அப்படிங்கிற ரிட்டனை கொடுத்துட்டு இப்போ திரும்ப வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போல்லாம் வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடரே பண்ண முடியாது. இன்கேஸ் நிறைய பேர் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ரிஸ்க் எடுப்பாங்க. அப்படி எடுக்கக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஜிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கன்னா இதில் ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்டாக்லேயும் ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா இதில் ஒரு 5000 நம்ம வந்து ரிஸ்க் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒர்த்து. அதுக்கு மேலே நம்ம பெரிய ரிஸ்க் எடுத்தோன்னா கண்டிப்பாக ஆபத்து அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் தான் இருக்குது. பட் இவங்க நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க இது ஏறுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இது ஏறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த ஸ்டாக்கை மேலே ஏற்றினா மட்டும்தான் இந்த ஸ்டாக் மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ஸிதா காட்டன் பற்றி சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அக்ஸிதா காட்டன் வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. ஸோ இந்த போனஸ் இஷ்யூக்காக இந்த ஷேரை வாங்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த போனஸோட டீட்டெயில்ஸ் என்னென்னா, 3 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 1 ஷேர் வந்து உங்களுக்கு போனஸாக வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போனஸ்க்காகலாம் இந்த மாதிரியான ஒரு பங்கு டெக்னிக்கலை பாருங்கள். ஸோ உங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு வாங்குறதுக்கான ஆசையே வரக்கூடாது, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது இந்த பங்கில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 82 ரூபாயிலிருந்து கண்டினியூஸான ஒரு லோவர் சர்க்கியூட் எங்கே வந்து நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 24 ரூபா அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளால் விற்றுக்கவே முடியாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்பர் சர்க்கியூட் வந்து ஹிட் ஆகிருக்கு, இருந்தாலும் அந்த அப்பர் சர்க்கியூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு வந்து தான் அது நடந்திருக்கு. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே வந்து ரிஸ்க்கு. போனஸ்க்காகலாம் தயவு செஞ்சு இந்த பக்கம் போயிடாதீங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி பங்குகளை கேட்குறவங்க எல்லாருமே புதுசாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பிக்கே பண்ண மாட்டாங்க. அதுவும் போனஸ்க்காக நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே வந்து தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கன்சிடர் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு, தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்டெக்ரா எசன்சியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த ஷேர் இன்றைக்கி காலையில் ஒரு 5% வரைக்கும் மேலே ஏறி இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. காரணம் பார்க்கும்போது இவங்க பிரேவரி செக்மெண்ட்குள்ளே என்டர் ஆக போகிறதா சொல்கிறாங்க. அவங்க சப்சிடரி மூலிமா என்டர் ஆக போகிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ்னால காலையில் ஏறிச்சு, ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பென்னி ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நான் இப்போ எடுத்து எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு இந்த ஸ்டாக்கை வந்து அவர் வாங்கியிருக்காரு போல். ஸோ போனஸ்க்காக வாங்கியிருக்காரு, போனஸும் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே வந்து மைக்ரோ கேப் ஸ்டாக்கு. 200 கோடி 300 கோடிக்குள்ளே இருக்கக்கூடிய பங்குகள், இந்த மாதிரி பங்குகளை நம்ம பிக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். என்ன வேணால் நடக்கலாம் இந்த ஸ்டாக்கில் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏறும். ஸோ இதில் பென்னி ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பல வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ வந்து இந்த மாதிரியான ஸ்டாக்குக்கு நம்ம ஃபண்டை வந்து ஒதுக்கலாம். அதுக்கு மேலே ஒதுக்கிறது ரொம்ப தவறான
முக்கியமான விஷயம். அதுவும் நம்ம எப்போ அந்த ஃபண்டை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அடிமட்ட விலைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு அடிமட்ட விலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப வந்து ஒரு 50 பைசா 1 ரூபா அப்படின்னு கிடைக்கும்போது நம்ம அதில் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறதுல தவறில்லை. ஸோ இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். கையில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதில் நான் செல் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல முடியாது, அது உங்களோட ஒரு டிசிஷன். ஸோ செல் பண்ணிவிட்டு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பங்கை நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அது உங்களோட டிசிஷன், அதை நீங்கள் பார்த்து மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இந்த மாதிரியான பென்னி ஸ்டாக்கில் தயவு செஞ்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 1000 இல்லை 2000 ரூபா போட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மேக் பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணுறது ரொம்பவே வந்து ரிஸ்க் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்களே.